குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போது பயோசுவாலஜியில் சுவாசித்தல், சுவாசம் என்கிற சிக்ஸ்த் லெசனில் கடைசி பகுதி பார்க்கலாம். அதாவது புகைப்பிடித்தலால் ஏற்படும் தீய விளைவுகள். இந்த புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது இன்றைய இளைஞர்களுக்கு ஆர்வக்கோளாறினால் ஏற்படும், அன்றல் பண்ணிக்கோங்க, இளைஞர்களில் ஆர்வக்கோளாறினால் என்ன பண்ணுறாங்கன்னா சாகசங்கள் செய்வதாய் நினைத்து விளையாட்டுத்தனமாக புகைப்பிடிக்க தொடங்கி இறுதியில் மீள முடியாத போதைக்கு அடிமையாகி விடுகின்றனர். 80% நுரையீரல் புற்றுநோய் புகைப்பிடித்தலால் மட்டுமே ஏற்படுகிறது. புகையிலே எரிப்பதால் உருவாகும் புகையிலே உள்ளழிப்பதே புகைத்தல் எனப்படும். புகைத்தல் என்றால் என்ன? புகையிலையை எரிப்பதால் உருவாகும் புகையை உள்ளிழுப்பது தான் வந்து புகைத்தல். இந்த புகையிலையில் ஆயிரக்கணக்கான தீங்கு தரும் வேதிப்பொருட்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக நிக்கோட்டின், தார், கார்பன் மோனாக்சைடு, அம்மோனியா, கந்தகடை ஆக்சைடு, மிகச்சிறிய அளவில் ஆர்சனிக் போன்றவை அடங்கியுள்ளன. கார்பன் மோனாக்சைடு மற்றும் நிக்கோட்டின் போன்றவை இரத்த குழாய்கள் மிக கடுமையாக சேதப்படுத்துகின்றன. இரத்த குழாய்களை மிக கடுமையாக இவை சேதப்படுத்துகின்றன. நிக்கோட்டின் புகைப்பிடித்தலை தூண்டக்கூடிய போதைப் பொருள், அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஒன் மார்க் க்வெஸ்சன். அதாவது புகையிலையில் போதையை தூண்டக்கூடிய, புகைப்பிடித்தலை தூண்டக்கூடிய போதைப் பொருள் எதுன்னு கேட்டால் நிக்கோட்டின். நிக்கோட்டினுடைய பாதிப்பு யாது? இது 2 மார்க் க்வெஸ்சன். இதய துடிப்பை அதிகரிப்பதுடன் இரத்த நாளங்களை குறுகச் செய்து மிகை இரத்த அழுத்தம் இதய நோய்களை தோற்றுவிக்கிறது. ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். கார்பன் மோனாக்சைடு திசுக்களுக்கான ஆக்சிஜன் விநியோகத்தை குறைக்கிறது. ரெண்டாவது பாதிப்பு கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு திசுக்களுக்கான ஆக்சிஜன் விநியோகத்தை குறைக்கிறது. புகை பிடிக்காதவர்களை விட புகை பிடிப்பவர்கள் நுரையீரல் புற்றுநோய் பாதிப்பு. மூணாவது பாதிப்பு புற்றுநோய், வாய் மற்றும் தொண்டை புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். நாலாவது பாதிப்பு என்னென்னா, 4th பாயிண்ட், புகைப்பிடித்தலால் வயிறு, கணையம் மற்றும் சிறுநீர்ப்பை போன்ற உறுப்புகளிலும் புற்றுநோய் உண்டாகிறது. 6th பாயிண்ட், விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைகிறது. 7th பாயிண்ட், சுவாசப்பாதை மற்றும் காற்று பைகளை சிதைப்பதால் நுரையீரல் அடைப்பு மற்றும் நாள்பட்ட மார்புச்சளி ஆகியவை உண்டாகிறது. 8th பாயிண்ட், இவ்விரு நோய்களும் ஆஸ்துமாவுடன் இணைந்து முற்றிய நுரையீரல் பாதை அடைப்பு நோய் கோல்டு, கோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் கோல்டு வரையறு. 8th பாயிண்டில் ஒரு 2 மார்க் இருக்குது. கோல்டு வரையறு ஆஸ்துமாவுடன், அதாவது நாள்பட்ட சளி மற்றும் நுரையீரல் அடைப்பு ஆகியவை இணைந்து முற்றிய நுரையீரல் பாதை அடைப்பு நோய் ஏற்படுகிறது. ஒருவர் புகைப்பிடித்தலால் வெறும் 85% புகை அவராலேயே உள்ளிழுக்கப்படுகிறது. அவருக்கு அருகில் இருப்பவர்கள் இப்புகையை உள்ளிழுத்து மறைமுக புகைப்பிடிப்பவர்களாகி அவர்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு தகுந்த வழிகாட்டலும் கருத்துரையும் வழங்குவதால் இப்பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்க முடியும். ஸோ மாணவர்களே, புகைப்பிடித்தலினால் ஏற்படும் விளைவுகள் யாவை என்கிற க்வெஸ்சனில் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 8 பாயிண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. 8 பாயிண்ட்ஸில் 8th பாயிண்டில் ஒரு 2 மார்க், அந்த 2 மார்க்கும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.